Now example 4.20, 11th business math. Now you are given this to be tan x. LHS வந்து கொடுத்திருக்கு, RHS வந்து tan x அப்படினு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணலாம். For that you consider this one. இத கன்சிடர் பண்ணிக்க. Consider LHS, then RHS நம்ம tan x அப்படினு சொல்லி ப்ரூவ் பண்ணனும். இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம்னா, first you take first term and last term, so that is equal to sin 5x plus sin x minus 2 sin 3x. எதனால் அப்படி எடுக்கிறோம், why we are considering first term and last term? ஏன் டைரக்டாக இந்த டூ இந்த ரெண்டு டேர்மையும் வச்சு போட முடியாது அப்படின்னா முடியாது. இந்த ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் கம்பைன் பண்ணுறப்போ you can remember the formula sin a plus sin b equal to, what is sin a plus sin b? ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்தால் இது என்னவா மாறும்னு சொல்லியிருக்கிற ப்ராடக்டாக மாறும். அப்போ இதோட ஃபார்முலா என்ன, 2 sin a plus b by 2 into cos a minus b by 2. ஸோ அந்த ஃபார்முலா எடுத்து இந்த இடத்துல எழுதுகிறேன். ஸோ 2 sin a plus b by 2 into cos a minus b by 2 சொல்லிகிட்டே எழுதணும், அப்போ தான் தப்பு வராது. தென் இது அப்படியே இருக்கா, இதை அப்படியே எழுதிக்க, 2 sin 3x தென் டிவைடட் பை இது காஸ் ஏ மைனஸ் காஸ் பி. யூ நோ காஸ் ஏ மைனஸ் காஸ் பி, திஸ் இஸ் ஃபார்முலா 1 அண்ட் ஃபார்முலா 2, காஸ் ஏ மைனஸ் காஸ் பி. சப்போஸ் ப்ளஸ்ஸாக இருந்தால் எல்லாமே காஸ் அப்படின்னு வரும், இங்கேயும் காசு இங்கேயும் காசு அப்படின்னு இருக்கும், காஸ் 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 பட் இங்கே மைனஸ் வர்றப்போ இந்த இடத்துல ஒரு மைனஸ் வந்துடும், இது என்னவாக இருக்கும், சைனாக இருக்கும், இங்கேயும் சைனு இங்கேயும் சைனு. திஸ் இஸ் ஏ ப்ளஸ் பி பை 2 தென் ஏ மைனஸ் பி பை 2. ஸோ ரிமெம்பர் த ஃபார்முலா. இப்போ இந்த இடத்துல என்ன எழுதிக்கணும், மறக்காமல் இங்கே மைனஸ் போட்டுக்க, 2 சைன் 5x ப்ளஸ் எக்ஸ் பை 2 தென் சைன் 5x மைனஸ் எக்ஸ் பை 2. நவ் இப்போ அதை ஆட் பண்ண என்ன வரும், 6x-ஆ 6x பை 2 என்ன இருக்குது 3x. ஸோ மேலே வந்து இங்கே 2 சைன் 2 sin 3x இது என்னது 4x-ஆ 4x பை 2 2x தென் காஸ் 2x மைனஸ் 2 sin 3x தென் த ஹோல் பை இங்கே மைனஸ் இருக்குது மறந்துடக்கூடாது, இங்கேயும் என்ன வரும் 3x தென் sin 2x 4x மைனஸ் 2 4x மைனஸ் 2 என்ன சாரி பை 2 என்ன வரும் சைன் 2x. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, நவ் யூ கேன் டேக் 2 சைன் 3x காமன். ஸோ 2 சைன் 3x காமனாக எடுத்துட்டா மிஸ் என்ன இருக்குது, காஸ் 2x மைனஸ் 1 பை மைனஸ் 2 சைன் 3x தென் இந்த சைன் 2x-ஐ தனியாக வச்சுக்கலாம். ஏன் ப்ராக்கெட்டில் போட்டேன்னா இதை கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மேலே டேர்மை வந்து திருப்பு, திருப்புறப்ப என்ன வரும், ஒரு மைனஸ் வருமா, ஸோ 1 மைனஸ் காஸ் 2x பை கீழே மைனஸ் சைன் 2x. ஸோ மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும் கேரக்டர் ஆயிரும். ஸோ 1 மைனஸ் காஸ் 2x பை சைன் 2x. யூ நோ 1 மைனஸ் காஸ் 2x ஈக்குவல் டு 2 சைன் ஸ்கொயர் எக்ஸ். சப்போஸ் இதுவே ப்ளஸ்ஸாக இருந்தால் காஸ்ன்னு வரும், மைனஸாக இருக்கிறப்போ சைன் வரும். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மைனஸ் வர்றப்போ என்ன வரும் சைன் வரும், ப்ளஸ் வர்றப்போ பார்த்தீங்கன்னா காஸ் அப்படின்னு சொல்லி இந்த ஃபார்முலாவில் அடிக்கடி அதை ரிமெம்பர் பண்ணிக்கணும். பை சைன் 2x-னுடைய ஃபார்முலா 2 சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ். யூ நோ திஸ் ஃபார்முலா வெரி வெல். 2 கேன்சல் பண்ணிவிட்டு ஒரு சைன் கேன்சல் பண்ணிவிட்டு யூ ஆர் கெட்டிங்
sin x by cos x. This is tan x. So equal to RSS. So this is the answer.